الله محمد وعلى آله وصحبه أجمعين. ஹிஜ்ரி வருடம் 1444 வருடத்தின் 4வது மாதத்திற்குரிய மாரிஸ் மனனப்போட்டிற்குரிய குறிப்பேடு வழங்கப்பட்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லா, இவ்வருடம் மனனப்போட்டியில் குரான் மனனத்தில் சூரத்துல் கஹ்ஃபுடைய சில வசனங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனுடன் மக்களிடம் இருக்க வேண்டிய நல்ல விடயங்கள், இருக்கக்கூடாத தீய பண்புகள், அஹ்லாக் நல்ல குணங்கள், இவைகளை பற்றியுள்ள ஹதீஸ்கள், அவைகளை எம்முடைய வாழ்வில் எடுத்துக்கொள்வதற்குரிய துஆக்கள் போன்றவைகள் இவ்வருடம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த மாதத்திற்குரிய ஹதீஸாக قال رسول الله صلى الله عليه وسلم كفى بالمرء كذبا أن يحدث بكل ما سمع رواه مسلم عن أبي هريرة رضي الله عنه. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒருவர் தாம் கேள்விப்பட்டதை எல்லாம் பிறருக்கு அறிவிப்பதே அவர் பொய்யர் என்பதற்கு போதுமான சான்றாகும். நூல் முஸ்லிம். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் தன்னிடம் வருகின்ற செய்திகள், தனக்கு கேள்விப்படுகின்ற விடயங்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒழுக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே கற்றுத்தருகிறார்கள். எங்களுக்கு வரக்கூடிய விடயங்கள், நாங்கள் கேள்விப்படக்கூடிய விடயங்கள் அனைத்தையும் இன்னொருவருக்கு நாங்கள் எத்தி வைப்பதாக இருந்தால் அது அவன் பொய்யர், நாங்கள் பொய்யர் என்பதற்கு அது ஒரு அடையாளமாகும். இன்று நாங்கள் பார்க்கின்ற விடயமாக இருக்கின்றது, சமூக வலைத்தளங்களில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களில் அதிகமாக அவர் சொன்னது, இவர் சொன்னது, அதே போல அது ஹதீஸாக இருந்தாலும் சரி, குரானுடைய விளக்கங்களாக இருந்தாலும் சரி, இமாம்களுடைய சொல்லுகள் அவர்கள் சொன்னதாக இருந்தாலும் சரி, அதை வருகின்றவைகளை எல்லாம் நாங்கள் ஷேர் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த விடயத்துக்கும் இந்த ஹதீஸ் பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. எந்த ஒரு விடயம் எங்களிடத்தில் வந்தாலும் அது யார் குறிப்பிட்டது என்று இல்லாமல் இருந்து என்று சொன்னால் அதனுடைய நம்பகத்தன்மை அங்கே குறைவாக காணப்படும். எனவே எந்த விடயம் எங்களிடம் வந்தாலும் நாங்கள் அதை உறுதிப்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு அதை எத்தி வைக்க வேண்டும். அதே மாதிரி நாமும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலும் இதே கருத்துப்பட சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅகும் ஃபாஸிகும் பினபயின் ஃபதபய்யனு, உங்களிடம் ஒருவர் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். அந்த அடிப்படையில் அந்த குர்ஆன் ஆயத்துக்குரிய விளக்கமாக, எங்களிடம் வரக்கூடிய செய்திகளை எல்லாவற்றையுமே நாங்கள் யாருக்கும் சொல்லவும் கூடாது, நம்பவும் கூடாது. அது உறுதியானதாக இருந்தால்தான் அதை நம்ப வேண்டும். இது மார்க்கத்துடைய விடயங்களிலாக இருந்தாலும் சரி, பொதுவான உலகளாவிய விடயங்களிலாக இருந்தாலும் இந்த விடயம்தான். அப்படி நாங்கள் இதுக்கு மாற்றமாக எங்களிடம் வரக்கூடியவைகளை எல்லாவற்றையுமே மற்றவங்களுக்கு சொல்வது அப்படி இருந்தன்னு சொன்னால் அது ஒரு பொய்க்குரிய அடையாளமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். துஆவுடைய இந்த மாதத்திற்குரிய துஆவாக, اللهم إني أعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء என்ற துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நல்ல குணங்கள் எங்களிடம் வர வேண்டும், தீயவைகள் எங்களை விட்டு நீங்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல துஆக்களை கற்றுத்தந்துள்ளார்கள். அதில் இந்த துஆ, اللهم إني أعوذ بك من جهد البلاء, அல்லாஹ்வே தாங்க முடியாத சோதனைகள், மிகவும் கஷ்டமான நிலைமைகள், இவைகளிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். மேலும் வதரக்கு ஷகா, அழிவில் வீழ்வது, அழிவு எங்களுக்கு அழிவு ஏதாவது ஒரு முறையில் ஏற்படுவது, பாரிய அனர்த்தங்கள் மூலமாக அல்லது வேறு ஏதாவது மூலமாக அழிவு ஏற்படுவது, இதிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். வசூ இல் கதாஇ, விதியின் கேடு, உன்னிடம் அல்லாஹ்விடம் விதிக்கப்பட்ட விதி பலருக்கு நலவுகள் இருக்கும், பலருக்கு அது மாற்றமாக இருக்கும். அல்லாஹ்விடத்தில் அது நலவாக இருக்கும், ஆனால் மனிதனிடத்தில் அது அவனுக்கு ஒரு சோதனையாக அல்லாஹு தஆலா வைப்பான். அந்த கஷ்டமான நிலைமைகள், அல்லாஹ்விடத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற கஷ்டமான நிலைமைகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அப்படி துவா செஞ்சேன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா அதற்கு பகரமாக அதை நலவாக எங்களுக்கு நல்ல விடயமாக மாற்றி தரலாம். அதே போல ஷமாதத்தில் ஆதா,
எதிரிகளால் ஏற்படும் மன உளைச்சல், எதிரிகளால் ஏற்படக்கூடிய எங்களுக்குரிய துன்பங்கள், எங்களுக்கு ஏதாவது துன்பம் வந்தால் எதிரிகள் அதை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். எங்களுடைய எதிரிகள் என்று சொன்னால் எங்களுடைய நண்பர்கள் இல்லாதவர்கள், சிலர் எங்களுடன் கோபித்திருப்பார்கள். எங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தேன்னு சொன்னால் அதை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அந்த நிலைமையாக இருந்தாலும் சரி, பொதுவான எதிரிகளாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய விடயங்களை கொண்டு சந்தோஷப்படக்கூடிய விடயங்கள், அந்த நிலைமைகளை எங்களுக்கு ஏற்படுத்தி விடாதே என்று, அந்த விடயங்களிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை எங்களுக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். எனவே இந்த துஆக்களை நாங்கள் அதிகமாக ஓதி அதனுடைய பிரயோசனங்களை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. வஆஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.